வணக்கம். முக்கிய தினங்கள், அதாவது தமிழ்நாடு அளவில் உலக அளவில் ஒவ்வொரு மாதங்களாக பிரித்து பிரித்து முக்கியமான தினங்களை பட்டியலிட்டிருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் முக்கிய தினங்கள் என்னென்னு லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோட எண்டில் மேக்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடலாம், அதாவது தற்பெருக்கம் ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஐந்தில் முடியும் எண்களோட தற்பெருக்கத்தை பின்னாடி எக்ஸ்பிளைன் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இப்போது எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இப்போ அதிகமாக இருக்கணும். இப்போ மேக்ஸ் முக்கியமான கணக்கில் போடும். இப்போது குரூப் ஒன்னா 50 கொஸ்டினாவது ஆப்டிடியூடு ரீசனிங் வரும். குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாமில் 25 கொஸ்டினாவது வரும். மார்க்கை தீர்மானிக்கக்கூடிய கட் ஆஃபை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதாக இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்குது. இந்த இதை எப்படி ஃபாஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஐந்தில் முடியும் எண்களின் தற்பெருக்கத்தை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 65. இப்போ 65ங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். 65 × 65, அதாவது 65 ஸ்கொயர்ட். இதை நம்ம பெருக்கி போட்டால் டைம் ஆகும், அதாவது 4225. இதோட ஆன்சர் நாலாயிரத்தி 225 வரும். இதை நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபமானது தான். வேத கணிதத்தில் இதற்கான வழிமுறைகள் இருக்குது. அதாவது இந்த ரெண்டு இலக்கு, கடைசி இரண்டு இலக்கங்கள் ஒன்றா வரணும், அஞ்சுன்னு வரணும். மொதல் இலக்கம் இருக்குல்ல, அது ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும். அப்படிங்கும் பொழுது நம்ம அஞ்சுக்கான இதை அப்படியே எழுதிடுறோம். 5 × 25 எழுதிடுறோம். இந்த 6ஓட 6 பெருக்கிறதுக்கு பதிலாக 6க்கு அடுத்த நம்பர் என்னவோ, அதாவது 7, அதை பெருக்கிறோம். 6 × 7 = 2. இது தாங்க. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்குறோம். 25 × 25. ஸோ சொன்ன மாதிரி 5 5 டைரெக்டாக பெருக்கிடுங்க, 25 வரும். 2ஓட 2 பெருக்கிறப்பில் அடுத்த நம்பரான 3ஓட பெருக்கிறோம். 2 × 3 = 6. 25 × 25 = 625. இது வந்து இந்த மாதிரி 5க்கு மட்டும் இல்லை, அதாவது
பெருக்கினா பத்தின் மடங்கு மாதிரி இலக்கங்கள் வேணும். இப்போது உதாரணத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், 66 இன்ட்டு 64. இந்த கடைசி இரண்டு இலக்கங்கள் இருக்குல்ல, ரெண்டு நம்பர்லையும், இந்த 6 4 கூட்டினா 10. அதாவது அந்த கடைசி இரண்டு இலக்கங்களை கூட்டினா 10ங்கிற இது வரணும். அந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முன்னாடி உள்ள இலக்கங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். வேணா போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.